ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸ் வந்து பின் பார்க்க போகிறது. அது எந்த மாதிரினா எல்லாமே ப்ளெயின்ஸ் ப்ளவுஸில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இல்லை, லேஸில் தான் போட்டிருக்காது. உள்ளா பாருங்கள், அப்போ தான் எப்படியும் புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க அப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து பின் பார்க்கப்பட்டிருந்தது. அது எந்த மாதிரினா வெறும் முழுக்க முழுக்க எல்லாமே லேஸ் வச்சு அப்படியே நம்ம வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி தான். இப்போ எல்லாமே அடிச்சு எல்லாமே அடிச்சு திருப்பிட்டு நம்ம எப்படி இது கழுத்து வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு லேஸை மட்டும் அப்படியே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாமே அடிச்சு திருப்பிடுங்க. அது இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம் வர்றது. இது அப்படியே நான் நம்ம சென்டராக தலையில் மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டுக்கிட்டு கரெக்டாக எல்லாமே எல்லாமே லேஸ் தான். லேஸை வச்சு அப்படியே சின்ன பேட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துடும். இதில் வச்சு நம்ம அப்படியே சின்ன இது மாதிரி பேட்டர்ன் மாதிரி போட்டுக்கலாம். தான் எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு அப்படியே வச்சு மேலே வச்சு பதிக்கிற மாதிரி தான். நம்ம லைட்டாக ஒரு காலிஞ்சி லேஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு அதுமாதிரியே வச்சு ஒரு சிம்பிளான பேட்டர்ன் போட்டுக்கலாம். பார்க்க நல்லா லைட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஓடத்தில் வச்சு அடிச்சுக்கலாம். பொடி தெளிந்தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே அந்த ஓரத்துலேயே அடிச்சு வந்துக்கலாம். சுற்றி அடிச்சுட்டே இருந்துக்கலாம். ஓரத்துலேயே அப்படியே கடிச்சா அப்படியே கொண்டாந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன் சைடு அடித்தாச்சு. இப்போ இப்போ அதுவே லைட்டாக அது மேலே அது மேலே வச்சுன்னா தயில போட்டுக்கலாம். அப்படியே கடிச்சா அப்படியே போட்டுக்கலாம். ஒன்று அந்த சைடு போட்டால் வெளி சைடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து சேர்த்து நம்ம கரெக்டாக நம்ம சென்ட்ரு பார்த்துக்கலாம். சென்ட்ரு மாதிரி வச்சு இந்த லைட்டாக சின்ன மார்க் மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக இதே அளவுக்கு அப்படி சென்டரில் போட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு அப்படியே அதில் அந்த அளவுக்கே போட்டு லைட்டாக மார்க் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே வர மாதிரி அப்படியே இப்போ அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக ஒரு காலையும் தள்ளி இப்படி வச்சுக்கிறோங்க. மேலே இருந்து இருந்து லைட்டாக ஒரு காலையும் தள்ளிக்கிறீங்க. லைட்டாக ஒரு காலஞ்சி கே போட்டுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். அந்த வலையில் வந்தோன்னே அப்படியே லைட்டாக ஒரு பாயிண்ட் மாதிரி அப்படியே வளைச்சு கொண்டு வந்துடலாம். அப்படியே மேலே அப்படியே வளைச்சு கொண்டு வந்துடலாம். மாறு போட அளவுக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ரெண்டு மாதிரி அப்படியே வளைச்சிக்கலாம். பாயிண்ட் வரலாம். கீழே அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கலாம். அதே வரைய வச்சு அப்படியே கொண்டாந்துருக்காங்க. இங்கே வந்து நான் அந்த பாயிண்டில் அப்படியே நினைக்கிறேன். எப்படி வச்சோமோ அதே மாதிரி தள்ளி அப்படியே ரெண்டு மாதிரி லைட்டாக அடிச்சுக்கலாம்.
அதே மாதிரி அப்படியே காலிஞ்சி விட்டு அப்படியே பக்கத்துல கொண்டாந்துக்கலாம் ஈஸியாக இருந்துச்சு அதை பார்க்க நல்லா நீட்டாக பிளைனாக இருக்கலாம் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இதாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி கையும் வச்சுருந்தாலும் இது முடிஞ்சு இருப்போம் இப்போ கைக்கு வந்து அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது லேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லேஸ்டாக இருக்கும் இதே மாதிரி வச்சு இது இன்னொரு கைக்கு அப்படி ஃபுல்லாக வச்சு இப்போ இன்னொரு கை அப்படியே ரெடி பண்ணிக்கலாம்ல இந்த கை பிளைனாக இருக்கும் இப்போ அதில் தான் நம்ம அதே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கலாம் சென்டர் லைட்டாக அந்த ஷோல்டர் சென்டர் வந்து அது அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படியே லைட்டாக மாறு மாறு இதே சைஸும் மாறு போட்டுடலாம் அப்படியே சைஸ் போகிறது அதே மாதிரி போட்டுக்கலாம் ஏன் இப்போ பார்த்தா இந்த மாதிரி வந்துடும் அதே அந்த லேசை வச்சு அப்படி கரெக்டாக சென்டர் நிறைய போட்டுக்கிறவங்க இந்த ஓரத்துலேயே அப்படியே அடிச்சுட்டே வந்துடணும் ரொம்ப ஓரத்தில் போயிடக்கூடாது ரொம்ப ஓரத்தில் உள்ளே போயிடப்படும் அந்த மாறுபட்ட அளவில் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் அந்த முனிவு பயணம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பி அதுமாரி லைட்டாக தேவை போட்டுக்கலாம் அந்த சைடு போட்டால் இந்த சைடு போட்டுக்கலாம் பார்த்தா ஒன் சைடு போட்டாச்சு அதே மாதிரி லோர் சைடு போட்டுக்கலாம் அதே சென்டர் மாதிரி வச்சு பண்ணி போட்டுக்கலாம் லைட்டாக ஒட்டியே போட்டுக்கிறாங்க நிறைய அந்த வளைவு சோப்பு அப்படியே கொண்டாந்துக்கலாம் திரும்பி இந்த சைடு லைட்டாக தேவை போடுவோம் இப்போ அடுத்தனா வரணும் இந்த ஓரத்துலேயே வச்சு வச்சுக்கலாம் லைட்டாக அந்த ஓரத்துலேயே போட்டுக்க வேண்டிய அப்படியே கடிச்சாவிலேயே போட்டுட்டு வரலாம் அதே மாதிரி லைட்டாக ஒரு காலையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு இந்த இந்த இடத்துல கேப் விட்டுருவோம் கேப் விட்டு அது பக்கம் தள்ளி வச்சுக்கலாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுல ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வழியே மாதிரி வந்துடும் எல்லாமே முழுக்க முழுக்க பிளெயின் பிளெயின் இதில் வந்து லேஸ் வச்சு ஃபுல்லாக கண்டிப்பாக முடிச்சாச்சு தூரத்து பார்வையும் பார்க்க நல்லா இருக்குல்ல ஈஸியான மெத்தட் தான் இந்த வீடியோ பற்றி மேலே நடக்கிறது இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்